அனைத்து மாணவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த வீடியோவிலும் 2017 கல்வி பொதுத்தரப்பத்திர சாதாரண பரீட்சையில் விடுவப்பட்ட விஞ்ஞான பாடத்தின் விரிவான விடையை பார்க்கலாம். நாங்கள் தொடர்ச்சியாக 2021, 2020, 19, 18 மற்றும் இறுதியாக 2017 வரையான பல்தேறு வினாக்களை விளங்கப்படுத்தியுள்ளோம். நாங்கள் மொத்தமாக 5 வருடத்துக்கான பல்தேறு வினாக்களை விளங்கப்படுத்தியதன் பின்னர் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ வடிவான வினாக்களை எவ்வாறு செய்வது என விளங்கப்படுத்துவோம். வினாவுக்கு செல்வோம். 13வது வினா, பின்வருவனவற்றுள் காற்றினால் பரம்பலடைவதற்காக எண்ணெய் தாவரத்தின் வித்துகள் காட்டும் இசைவாக்கம் யாது? பொதுவாக நாங்கள் இந்த வினாவுக்கு விடையளிப்பதற்கு முன்னர் வித்துக்கள் பரம்பலடையும் முறைகளை பார்க்கலாம். காற்றின் மூலம், நீர் மூலம், வடித்தற் பரம்பல் மூலம், விலங்குகள் மூலம் என வித்துக்கள் பரம்பலடையும் முறைகள் பொதுவாக 4 காணப்படுகிறது. இதில் காற்றினால் பரம்பலடையும் வித்துக்களாக நாங்கள் எண்ணெய், தணக்கு, பருத்தி, எருக்களை போன்ற தாவரங்களை குறிப்பிட முடியும். இந்த எண்ணெய் தாவரத்தை நாங்கள் வளமையாக கிராமப்புறத்தில் சீட்டுக்குருவி எனவும் அழைக்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் சிறகு போன்ற அமைப்பு காணப்படுகிறது. காற்றினால் காற்றினூடாக பரம்பலடைவது பாரம் மிகவும் குறைந்ததாக இறக்கை போன்ற பறக்கும் சிறகுகளை போன்ற அமைப்புகள் காணப்படும். இதில் முதலாவது விடை தெரிவாக சிறகுகள் போன்ற அமைப்பு கொண்டிருத்தல், இரண்டாவதாக மயிர்களை கொண்டிருத்தல், மூணாவது தெரியாக வழி நிரம்பிய வித்து ஓட்டை கொண்டிருத்தல், நாலாவது பல்வேறு கோலங்களை கொண்டிருத்தல் என விடப்பட்டுள்ளது. இதில் சிறகுகள் போன்ற அமைப்பை கொண்டு காணப்படுவது சிட்டுக்குருவி அல்லது எண்ணெய் தாவரத்தின் சிறப்பியல்வாகும். இதில் இரண்டாவது விடைத்திற்காக தரப்பட்டுள்ள மயிர்களை கொண்டிருத்தல் என்பது விலங்குகள் மூலம் பரம்பலடையும் தாவரத்தின் வித்துக்களின் இசைவாக்கமும், வழி நிரம்பிய வித்துக்கள் ஓட்டை கொண்டிருத்தல் என்பது தேங்காய், கள்ளித்தி, பாக்கு போன்ற தாவரங்களில் உள்ளே காணப்படும் வழி நிரம்பிய பகுதிகள். இது காற்றினால் பரம்பலடைவது இசைவாக்கம் அடைந்த வித்தின் இசைவாக்கமாகும். எனவே நாங்கள் கூற முடியும் 13வது வினாவுக்கு முதலாவது விடை மிக பொருத்தமென. அடுத்த வினாவுக்கு செல்வோம். 14வது வினா, குறித்த ஒரு பங்கீட்டு வலு சேர்வை நீரில் பூரணமாக அயனாக்கம் அடையும், பின்வற்றுள் இச்சேர்வையாக இருக்கக்கூடியது என வினவப்பட்டுள்ளது. இதில் பங்கீட்டு வலு சேர்வை என வினவப்பட்டுள்ளது. எமக்கு பொதுவாக தெரிய வேண்டும் பங்கீட்டு வலு சேர்வைகளை எவ்வாறு சோட்ரிக் மூலம் கண்டுபிடிப்பது, அவ்வாறு அயன் சேர்வைகள் எவ்வாறு சோட்ரிக் மூலம் கண்டுபிடிப்பது என பார்க்கலாம். ஏதாவது ஒரு சேர்வையில் முதலாக ஒரு உலோகத்தை நீங்கள் கண்டால் அந்த சேர்வை எப்போதும் ஒரு அயன் சேர்வையாக காணப்படும். அந்த சேர்வையில் காணப்படும் பிணைப்பு அயன் சேர்வையாக அயன் பிணைப்பாக காணப்படும். அவ்வாறு முதலில் காணப்படும் உலோகம் அல்லுலோகமாக காணப்பட்டால் அந்த சேர்வை எப்போதும் ஒரு பங்குட்டு வலு பிணைப்பை உருவாக்கும். இதில் NH4OH என தரப்பட்டுள்ளது. இதில் என் என்பது ஒரு அல்லுலோகம் நைதரசன், எனவே அதுவும் ஒரு பங்குட்டு வலுச்சேர்வை. அத்துடன் HClல் H என்பதும் அல்லுலோகம், ஒரு பங்குட்டு வலுச்சேர்வை. CuSO4வில் செப்பு சல்ஃபைட், செப்பு என்பது ஒரு உலோகம், எனவே செப்பு சல்ஃபைட் என்பது பங்கீட்டு வலு சேர்வை, அவ்வாறு அயன் சேர்வை. மூணாவதில் செப்பு சல்ஃபைட் என்பது அயன் சேர்வை. நாலாவது H2CO3 என்பதில் எச் என்பது அல்லுலோகம், இதனால் பங்கீட்டு வலு சேர்வை. இதில் வினவப்பட்டுள்ளது, குறித்த ஒரு பங்கீட்டு வலு சேர்வை நீரில் பூரணமாக அயனாக்கம் அடையும், பின்வருவனவற்றுள் இச்சேர்வையாக இருக்கக்கூடியது. பங்கீட்டு வலு சேர்வை என்பது நீரில் பூரணமாக அயனாக்கம் அடையும். இதில் செப்பு சல்ஃபைட் என்பது அயன் சேர்வை, இதனால் நாங்கள் மூணாவது விடை தேர்வை நீக்கிவிட முடியும். எனினும் H2CO3 என்பது ஒரு பங்கீட்டு வலு சேர்வை. இதில் நீரில் கரைக்கப்படும் போது CO2 ஆகும் H2 ஆகும் பிரிவடையும். H2CO3 என்பது இயற்கையிலே இருக்காது, நேரடியாக பிரிகி அடையும். இதனால் நாங்கள் நாலாவது விடை தெரிவையும் நீக்கிவிட முடியும். முதலாவதாக தரப்பட்டுள்ள அமோனியம் ஹைட்ரோசைட் நீரில் முற்றாக அயனாக்கம் அடையாது. HCl என தரப்பட்டுள்ள ஐதரசன் குளோரைட்டு, ஐதரோ குளோரிக் அமிலம்தான் நீரில் முற்றாக அயனாக்கம் அடையும். இதனால் நாங்கள் கூற முடியும் 14வது வினாவுக்கு 2வது விடை மிக பொருத்தமென. அடுத்த வினாவுக்கு செல்வோம். 15வது வினா, மனித உடலில் குளுக்காகோன், கல்சிடோசின் ஆகியவற்றை சுரக்கும் அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் முறையே எது என வினவப்பட்டுள்ளது. பொதுவாக எமக்கு தெரிய வேண்டும் மனித உடலில் உணவு கால்வாய் தொகுதியில் பகுதியான சதையானது அல்ஃபா கலங்கள், பீட்டா கலங்கள் எனப்படும் இரண்டு விதமான கலங்களை கொண்டிருக்கும். இதில் அல்ஃபா கலங்கள் குளுக்காகோனையும், பீட்டா கலங்கள் இன்சுலினையும் சுரக்கும். எனினும் அல்ஃபா கலங்கள், பீட்டா கலங்கள் இரண்டையும் சுரப்பது சதையாகும். சதையிலே காணப்படுகிறது அல்ஃபா கலங்கள், பீட்டா கலங்கள். இதனால் நாங்கள் கூற முடியும் குளுக்காகோனை சுரப்பதும் இன்சுலினை சுரப்பதும் சதைதான். எனவே குளுக்காகோன் என தரப்பட்டதன் காரணமாக சதை என்பது முதலில் வர வேண்டும். தரப்பட்ட விடை தெருவில் சதை என முதலாவது தரப்பட்டுள்ளது, முதலாவது விடையில் தெருவில் மாத்திரம். எனினும் இரண்டாவதில் கல்சிடோசின் என தரப்பட்டுள்ளது. இந்த கல்சிடோசினை சுரப்பது தைரோயிட்சின் ஹோமோன், அனைவருக்கும் தெரியும். எனவே நாங்கள் கூற முடியும் 15வது வினாவுக்கு முதலாவது விடை மிக பொருத்தமென. அடுத்த வினாவுக்கு செல்வோம். 16வது வினா, பொட்டாசியம், கல்சியம், ஈயம் ஆகிய ஒவ்வொரு உலகத்தையும் பிரித்தெடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் மிக பொருத்தமான முறையை காட்டும் விடையை அட்டவணையிலிருந்து தெரிவு செய்க என வினவப்பட்டுள்ளது. இதில் பொட்டாசியம், கல்சியம், ஈயம் என்பவற்றை பிரித்தெடுக்கும் முறைகளை காட்டப்பட்டுள்ளது. முதலாவது விடை தெரிவில்
பொட்டாசியமானது மின்பகுப்பு மூலமும் கல்சியமானது தாழ்த்தல் முறை மூலமும் ஈயமானது பௌதிக முறை மூலமும் பிரித்தெடுக்கப்படும் என வினவப்பட்டுள்ளது. நாங்கள் இந்த வினாவுக்கு விடையளிப்பதற்கு முன்னர் தாக்க வீத தொடரில் இருந்து, அதாவது பொட்டாசியம், சோடியம், கல்சியம், மக்னீசியம், அலுமினியம், ஜிங் அதாவது நாகம், எஃப்இ, இஸ்தானஸ், ஈயம், செப்பு, ஹைட்ரஜன், ஏஜ் அதாவது வெள்ளி, பிளாட்டினம், தங்கம். இதில் எமக்கு தெரிய வேண்டும், ஆக அழியில் காணப்படும் வெள்ளி, பிளாட்டினம், தங்கம் என்பது வழியில் பூமியில் சுயாதீனமாகவே காணப்படுகிறது. இதனை நாங்கள் எந்த விதமான பௌதிக முறைகளோ பயன்படுத்தியும் நாங்கள் பிரித்தெடுப்பதில்லை. இன்னும் தாக்க வித தொடரில் மேலே காணப்படும் பொட்டாசியம், சோடியம், கல்சியம், மக்னீசியம் போன்ற மூலகங்களை, மக்னீசியம், அலுமினியம் போன்ற மூலகங்களை நாங்கள் மின்பகுப்பு மூலம்தான் பிரித்தெடுக்கலாம். இதில் மின்பகுப்பு என காட்டப்பட்டுள்ளது முதலாவது விடை தெரிவிலும், இரண்டாவது விடை தெரிவிலும், நாலாவது விடை தெரிவிலும் ஆகும். இதில் மூணாவது விடை தெரிவில் தாழ்த்தல் மூலம் என தரப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாங்கள் மூணாவது விடை தெரிவை நீக்கிவிட முடியும். எனும் இதில் நாங்கள் சுவராகிறது பொட்டாசியம் என்பது மின்பகுப்பு மூலம்தான் என்பது தெளிவாகிறது. எனினும் இரண்டாவது விடை தெரிவில் கல்சியம் என்பதும் தாழ்த்தல் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது என வினவப்பட்டதன் காரணமாக நாங்கள் முதலாவது விடை தெரிவியும் இரண்டாவது விடை தெரிவி நீக்கிவிட முடியும். ஏனெனில் நான் முன்னர் கூறினேன், பொட்டாசியம், கல்சியம், சோடியம் போன்ற மூலகங்கள் மின்பகுப்பு மூலம். இதில் முதலாவது விடை தெரிவியும் இரண்டாவது விடை தெரிவி நீக்கிவிடலாம். ஏற்கனவே நாங்கள் மூணாவது விடை தெரிவி நீக்கினோம். எனும் பொட்டாசியமும் மின்பகுப்பு, கல்சியமும் மின்பகுப்பு, ஈயம் என்பது தாழ்த்தல் முறை மூலம். ஈயம் மட்டுமல்ல, அலுமினியத்துக்கு கீழே காணப்படும் ஆகம், இரும்பு, ஈயம் போன்ற மூலகங்கள் எல்லாம் தாழ்த்தல் முறை மூலமே பிரித்தெடுக்கப்படுகிறது. இதனை நாங்கள் கூற முடியும் பதினாறாவது வினாவுக்கு நாலாவது விடை மிக பொருத்தம் என. அடுத்த வினாவுக்கு செல்வோம். பதினேழாவது வினா, ஒரு கிடைத்தரையின் மீது புள்ளி ஏற்கு கிழக்கே புள்ளி பியும் புள்ளி பீற்கு வடக்கே புள்ளி சியும் உள்ளன. ஓர் எறும்பு ஏபி கமா பிசி ஆகிய நேர்கோடுகளின் வழியே ஏயிலிருந்து சியிற்கு செல்கிறது. ஏபி 3 மீட்டர், பிசி 4 மீட்டர் ஆயின் இப்பயணத்தின் போது எறும்பின் இடப்பெயர்ச்சி என்ன? நீங்கள் இவ்வாறான வினா வந்தால் தடமாறக்கூடாது. இது ஓயலில் மட்டுமல்ல, நாங்கள் கிரெட் 6 படித்த பைதகரசின் தேற்றத்தை அடிப்படையாக கொண்டது. ஏபிபிசி என தரப்பட்டுள்ளது. ஏபிபிசி இதிலிருந்து என்ன விளைகிறது? ஏ மற்றும் பி மற்றும் சி என 3 ஆங்கில எழுத்துக்களால் தரப்பட்டுள்ளது. ஏபி என்பது 3, பிசி என்பது 4 சென்டிமீட்டர். இதில் என்ன என்று சொன்னால், நாங்கள் ஒரு செங்கோண முக்கோணியை வரைந்து அதன் செங்கோண முக்கோணத்தின் அயல் பக்கத்தை தரப்பட்டுள்ளது. அடியில் காணப்படும் அயல் பக்கம் 4 எனவும் எதிர்ப்பக்கம் 3 எனவும் தரப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் செம்பக்கத்தை 5 என குறிப்பிடலாம். சாதாரணமாக நாங்கள் யாதேனும் ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏனைய பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை சமனாகும். 3 வர்க்கம் 9, 4 வர்க்கம் 16, 9 16 25, 25 வர்க்கம் 5. இவ்வாறும் எடுக்கலாம். அல்லது நேரடியாக பார்த்துவிட்டு 3 4 இருந்தால் அடுத்த பக்கம் 5 காணப்படும். இவ்வாறாக வரும் வினாக்கள் பைதகரசின் தேற்றத்தை அடிப்படையாக கொண்ட இடப்பெயர்ச்சி தூர வினாவாகும். நீங்கள் இவ்வாறாக வந்தால் இடப்பெயர்ச்சி தூர வினாக்கள் பைதகரசின் தேற்றத்தை பயன்படுத்தி 3 4 காணப்பட்டால் அடுத்த பக்கம் 5 என்பதை எடுத்து நேரடியாக எந்த விதமான கணித்தல்களும் இல்லாமல் இலகுவாக விடையை பெற்றுக்கொள்ளலாம். எனவே நாங்கள் கூறலாம், 17வது வினாவுக்கு இரண்டாவது விடையில் தான் 5 என தரப்பட்டுள்ளது. எனவே இப்பயணத்தின் போது இடப்பெயர்ச்சி, அதாவது எறும்பின் இடப்பெயர்ச்சி 5 மீட்டர் என கூறலாம். இடப்பெயர்ச்சி என்பதும் தூரம் என்பதும் ரெண்டும் ஒரு நீளம்தான். எனினும் மிக குறுகிய நீளம்தான் இடப்பெயர்ச்சி, மிகவும் நெடிய தூரம் தூரம். நாங்கள் வளைத்து போனால் 3 4 7 7 5 12 மீட்டர் செல்ல வேண்டும். ஷோர்ட்கட்டில் போனால் 5 மீட்டர் செல்ல வேண்டும். இதில் செங்கோண முக்கோணத்தினால் காட்டப்படுவதுதான், செங்கோண முக்கோணத்தின் செம்பக்கத்தினால் காட்டப்படுவதுதான் இடப்பெயர்ச்சி. இதனால் நாங்கள் கூற முடியும் 17வது வினாவுக்கு இரண்டாவது விடை மிக பொருத்தமென. நன்றி, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் சக நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் வேடப்படும் வீடியோ பெற்றுக்கொள்வதற்கு அருகிலுள்ள பெல் ஐக்கோனை அழுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். நன்றி.